Hello viewers, I'm Aitli. In 11th Max Combinatorics and Mathematical Induction Exercise 4.2 la 8th sum namana video la paaka porom. Question paarenga. 8 women and 6 men are standing in a line. So 8 women, 6 men line la nikkranga nu solranga. First one la pathinga how many arrangements are possible if any individual can stand in any position. Ethana arrangements panna mudiyum? Yaar venalum enga venalum nikka mudiyum appadina ethana arrangements panna mudiyum in the 8 women and 6 men. So total number of participants pathinga 8 plus 6 14. So total number of persons vandu 14 irukanga. Illa first one la pathinga eppadi venalum arrange pannikalam yara venalum arrange pannikalam nammodu namakku problem e kedaiyadhu. Ipo 4 box 14 boxes podren 14 rendu periya number 14 boxes podren nu vechukongla and 14 la first one la 14 me 14 perume nikka mudiyum. Oru 14 pedichinaana adutha 13 persons nikka mudiyum adutha 12 ena rendu per poiduvaanga balance irukka 12 la 12 perume nikkalam appo adhu mari pathinga இது ஆக்சுவலா 14 ஃபேக்டோரியல் அரேஞ்ச்மெண்ட் வருது. ஏன்னா 14, 13, 12 அந்த மாதிரி யார் வேணாலும் நிக்கலாம். விமன் மென் யார் வேணா நிக்கலாம்னும் போது நமக்கு இந்த 14 அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 ஃபேக்டோரியல் வேஸ் அப்படின்றது வருது. இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் ஆல் 6 மென் ஆர் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் அனதர். இப்போ மொத்தமா இருக்கிற 6 மென்னுமே பிரியாம ஒருத்தரோட ஒருத்தர் கூடவே தான் நிக்கிறோம். அதாவது மென்னு நின்னாங்கன்னா எல்லா மென்னுமே ஒன்னா தான் நிக்கணும். அப்புறம் கேர்ள்ஸ் எப்படி வேணா நிக்கலாம், விமன் வந்து எப்படி வேணா நிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் நான். இது பார்க்கும் போது நம்மளுக்கு அப்படியே 14 சி 14 பி 6ன்ற மாதிரி நிறைய பேர் எழுதி எக்ஸாம்ல தப்பு ஆயிடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, 14. இப்போ 14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மென் எல்லாம் மொத்தமாக தான் நிற்கலான்னா ஃபர்ஸ்ட் 6ல மென் நிற்க முடியும். ஃபர்ஸ்ட் 6ல மென் நிற்பாங்களா? இப்படி ஒரு செட்டு நிற்கலாம் இல்லையா? இதை ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸில் ஒரு விமன் நின்றுட்டு அடுத்த செட்டில் இப்போ விமன் மென் நிற்கலாம். இப்போ செகண்ட் செட்டில் நிற்கலாம். இப்போ ரெண்டு பாக்ஸ் விட்டுட்டு மீதி இருக்க 6 செட்டில் மென் நிற்கலாம் இல்லையா? இந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 6 ஃபர்ஸ்ட் 6னால லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க 6. அப்புறம் 7ல நிற்கலாம், 8 பேட்ச்ல 3rd 8 வரைக்கும் நிற்கலாம். அந்த மாதிரி 9 10 11 12 13 14 மொத்தம் 14 தான் பார்த்தீங்கன்னா 9 காம்பினேஷன்ஸ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிடலாமா? எழுதிடலாம். ஆனால் வெறும் 9 ஃபேக்டோரியல் மட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் மென் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் மென்னு, செகண்ட் பேட்ச்சில் அடுத்த இந்த ஒரு இதை பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸ்லேருந்து மென் 6 மென்னு ஒன்றா நிற்கலாம், அடுத்த இதுலேருந்து 6 மென்னு ஒன்றா நிற்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷனில் நிற்கும் போது 9 ஃபேக்டோரியல் வருது. ஆனால் இந்த மென் 6 மென்னுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி நிற்க முடியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் மென் நீங்க நிக்கிறாரு, செகண்ட் மென் நீங்க நிக்கிறாரு, தேர்ட் மென் நீங்க நிக்கிறாரு. இந்த ஆர்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா செகண்ட் மென் இங்கேயும் ஃபர்ஸ்ட் மென் இங்கேயும் இப்படி மாறி நிக்க முடியும், அவங்களுக்குள்ளேயே மாத்தி 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 நிக்க முடியும். அந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்தா 6 மென்னுமே மாறி மாறி நிக்கும் போது இன்னொரு ஒரு 6 ஃபேக்டோரியல் வரும். ஸோ நீங்க இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்னு இந்த மென்ஸ் எல்லாம் டுகெதர் நின்னாங்கன்னா எங்கெல்லாம் நிப்பாங்கன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஓவராலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து போட வேண்டாம். ஏன்னா 9 எலிமெண்ட்ஸோட இன்டூ 6 ஃபேக்டோரியலும் பண்ணும்போது நம்பர் பெருசா வந்துடும். நம்ம ஆன்சர் வந்து இப்படியே விட்டுடலாம். பட் உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தெரியணும். மென்னு மட்டும் இருந்தாங்கன்னா எப்படிலாம் வந்து நிக்க முடியும்ன்றது. ஒன்று இந்த காம்பினேஷன் ஒன்று பார்க்கணும். ஒன்று இன்னொன்று அவங்களுக்குள்ள சேஞ்ச் ஆகுறதையும் நீங்க இதை கவனிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் போடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். செகண்ட் சப்டிவிஷனை லாஸ்ட்ல எழுதியிருக்கேன், தேர்ட் சப்டிவிஷன் தோ இருக்கு. தேர்ட் சப்டிவிஷன் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் நோ மென் பி ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் அனதர். கண்டிஷன் என்னன்னா மென் வந்து பக்கத்தில் நிற்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மென் வந்து கூட கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம விமன் எல்லாம் எழுதிக்கலாம். விமன் 1, விமன் 2, விமன் 3, விமன் 4, விமன் 5, விமன் 6, விமன் 7, விமன் 8. சரி, மேக்ஸிமம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். அதாவது விமன் 1ன்றதை நான் செகண்ட் பாக்ஸில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியிலேருந்து நிற்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 மேக்ஸிமமாக மென்னை பார்த்தீங்கன்னா 9 வேஸில் இது பண்ண முடியும். 9
வேஸ்ல வந்து நம்ம இது இது பண்ண முடியும். சோ 9 இங்க பாத்தீங்கன்னா வெறும் 9 வேஸ்னா 9 ஃபேக்டோரியல் கிடையாது, இது வந்து ஃபேக்டோரியல் கிடையாது, இது வந்து 9p6. ஏனா இது வந்து அவங்கள ஸ்பிளிட் பண்ணி இது பண்றது. சோ 9 பெர்முடேஷன்ல தான் இது போட முடியும். 9 ஏனா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணனும்ன்றது ரூல் இருக்குிறதுனால நம்ம இத பெர்முடேஷன் தான், காம்பினேஷன் கிடையாது. சோ 9p6 சரி. இல்லனா இது பாத்தீங்கன்னா 8 ஃபேக்டோரியல் கூட போட்டுக்கணும். ஏ இந்த 8 ஃபேக்டோரியல் அப்படிን பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது 8 ஃபேக்டோரியல் விமன் மாறி மாறி நிக்கலாம்னு போது 8 ஃபேக்டோரியல்ல அவங்களே நீங்க சேர்த்துக்கணும் கூட. ஏன்னா அவங்களோட அரேஞ்ச்மென்ட் இது கிடையாது. அவங்க இங்க இருக்க விமன் நீங்க மாறி மாறி கூட நிக்க முடியும். சோ 9p6 into 8 ஃபேக்டோரியல் தான் இந்த சம்முக்கான ஆன்சர். அவ்வளவுதான் இந்த சம். தேங்க் யூ.